ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கே ட்ராமா ரிவ்யூ. அண்ட் இனியோட நம்ம கொரியன் ட்ராமா ரிவ்யூல நம்ம பார்க்க போற ட்ராமா த லெஜண்ட் ஆஃப் த ப்ளூ சி. இந்த கொரியன் ட்ராமா சீரீஸ் த லெஜண்ட் ஆஃப் த ப்ளூ சி, இந்த ஸ்டோரி ஒரு கடற்கண்ணியை பற்றினது. அவ தன்னுடைய காதலனை தேடி சியோல் நகரத்துக்கு போகிறார். அங்கே மனிதர்களுக்கிடையே இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வாழ்கிறா அப்படின்றது ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்போடு இந்த ட்ராமா நகருது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் த ப்ளூ சி அப்படின்றது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டசி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி, ஹியூமர், ரொமான்ஸ் நிறைஞ்ச ஒரு அழகான ஃபேண்டாஸ்டிக்கான லவ் ஸ்டோரியும் கூட. இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஸ்டோரி லைனோட மூவ் ஆகுது. ஒன்று மாடர்ன் டைம், அதாவது இப்போ நடக்கிற காலகட்டத்தில் உள்ளது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோஷியன் ஈரா அப்படின்ட்டு ஒரு பழங்காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி. இந்த ரெண்டு ஸ்டோரி லைனும் ஒரே ட்ராமாவில். இந்த ட்ராமா முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததும் இப்போ நடந்துட்டுருக்கிற ப்ரெசண்ட் சுச்சுவேஷனையும் கலந்து காட்டுறாங்க. அதாவது பாஸ்டில் ஒரு மனிதனான டேம் ட்ரியூங்குக்கும் சேஹ்வா அப்படின்ற கடற்கண்ணிக்கும் இடையே நடந்த அந்த பாஸ்ட் கதையை இடையிடையிலே ஒரு ஸ்டோரி முழுக்கவே ட்ராமா முழுக்கவே நம்ம பார்க்கலாம். ஆனால் மெயினான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டில் நடக்கிற இந்த சுச்சுவேஷனை தான். இப்படி அவங்க திரும்ப ஒன்று சேர்றாங்க. இந்த லெஜண்ட் ஆஃப் த ப்ளூ சி அப்படின்றது நவம்பர் 16 2016 எஸ்பிஎஸ் அளவில் வெளியிடப்பட்டு ஜனவரி 2017 முடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 20 எபிசோட் அடங்கிய இந்த கேட்ராம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றதனால் உலகமெங்கும் பல பகுதிகளில் திரையிடப்பட்டது. இந்த ட்ராமாவில் ஜுன்ஜி ஹியூன் அப்படின்றவங்க கடற்கண்ணியா சிம்சங் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சிம்சங் ஒரு ஃபன் இன்னசென்ட் நிறைந்த கேரக்டர். ஒரு கடற்கண்ணியாக இருந்தவங்க மனிதர்களுக்கிடையே வாழும்போது ஃபேஸ் பண்ணுற வினோதமான புதிய அனுபவங்களை இங்கே இந்த கே ட்ராமாவில் முழுக்கவே ரசிகர்கள் ரசிக்கும்படியாக அமைச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிம்சங் அப்படின்ற கேரக்டருக்கு வேணும்னே நிறைய ஃபன்னியான சீன்ஸ் கொடுத்த போல் தோன்றது. ஆனால் இது எல்லாமே ஸ்டோரி மூவ் ஆக ஆக, அதாவது அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நகரும்போது இது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஓவராலாக எண்டப் பண்ணும்போது ஒரு நல்ல ரசிக்கக்கூடிய கே ட்ராமா. இந்த கே ட்ராமாவில் லீமின் ஹூ ஹீரோவாக ஒரு கான்மேனோட வேடத்தில் நடிச்சிருக்காரு. கான்மேன் அப்படின்னா மக்களை வசியப்படுத்தி அவர்களிடமிருந்து பொருளை மற்றும் பணத்தை கொள்ளையடிப்பது. இந்த ஹீரோயிக் என்ட்ரி மிகவே வித்தியாசமான முறையில் காட்டப்பட்டிருக்கு. லீமின் ஹோ இதில் ஜுன்ஜே அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஒரு மிகவும் லைவ்லியான ப்ரெசன்ஸோட எப்படி அந்த சிம்சங் உட லவ்ல விழுறாரு அப்படின்றத இந்த ஸ்டோரி முழுக்க நம்ம ரசிக்க முடியாமல் அமைச்சிருக்காங்க. இதில் பல சீன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய ட்ராமாட்டிக் டேலண்ட்டை வெளிப்படுத்த. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு சீரியஸான கான்மேன் வேடத்தில் வந்தாலும் இம்மெச்சூரான கேரக்டர் அப்படின்னு தோன்றினாலும், ஆனால் அவுக்கு போக அவருடைய ஃபன்னி எக்ஸ்பிரஷன்ஸால் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. இந்த ட்ராமாவில் பல ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. அதனால் இந்த சீன்ஸ் மூலமாக ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இவரது கொள்ளையடிக்கும் கூட்டாளிகளாக இரண்டு பேர் வராங்க. ஒருத்தரோட பேர் நாம்டு அண்ட் இன்னொருத்தரோட பேர் டே ஓ. நாம்டு கேரக்டர் ஒரு மணி ஓரியன்ட் கொள்ளைக்கான அடுத்த பிளான்களை போடக்கூடிய கேரக்டர். டே ஓ கேரக்டர் ஒரு காமான கேரக்டர் தான். ஆனால் ஒரு டெக்னாலஜியுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கற்று வச்சிருக்கிற ஒரு திறமையான கேரக்டர். அடுத்து லீஜி ஹூன் அப்படின்றவங்க ஜூன்ஜே நம்மளோட லீமின் ஹோவோட ஸ்டெப் பிரதரா சி ஹூங் அப்படின்ற கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்க. ஆஸ் அ பிரதரா பண்ணக்கூடிய எல்லா குறும்புத்தனங்களையும் பிடிக்காத விஷயங்களையும் பண்ண வேண்டியது. அதுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களும் நடக்கும் இவங்களுக்குள்ள. ஜுன்ஜே உடைய லைஃப்பில் ஷியா அப்படின்ற இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. ஷியா பல காலங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து தோன்றினாலும் அவங்க தன்னோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஜுன்ஜே லீமின் ஹோக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லா லவ் ஸ்டோரியும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியிலேயும் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க வில்லன்கள் இருக்காங்க. ஜுன்ஜே உடைய ஸ்டெப் மதரான ஹுவான் ஷிங்ஹை அப்படின்றவங்களும் டே யங் அப்படின்றவரும் ரெண்டு பேரும் பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் எப்போவுமே இவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கவே வில்லன்களாக தோன்றுறாங்க.
இந்த ஸ்டோரியில் வர ஹிஸ்டோரிக் போர்ஷன் ஆன ட்ராமா, பழங்காலத்தில் நடந்த அந்த கதை ஒவ்வொரு எபிசோடிலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் காட்டப்படுது. ஆனாலும் அந்த வர போர்ஷன் மிகவும் அழகான முறையில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கலான ட்ராமாவில் டாம்ரியுங் அப்படின்ற மனிதனுக்கும் சேவா அப்படின்ற கடற்கனிக்கும் இடையேயான ரொமான்டிக்கான ஸ்டோரி, லவ் ஸ்டோரியை மிகவும் நல்ல முறையில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் சேஹுவா இப்பெல்லாம் ஆபத்தில் சிக்கிக்கிறாங்களோ அப்போல்லாம் ஜுன்ஜே லீ மின்ஹோ தன்னுடைய கதலையே காப்பாற்றுறதுக்கு உலகையே எதிர்த்து போராடுற மாதிரி கட்டுறாங்க. கிளி அவங்களுடைய இந்த ரொமான்ஸ் ஸ்டோரி பாஸ்டில் மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட்லேயும் கண்டினியூ ஆகுது. அஸ் அ கப்பலாக லீ மின்ஹோவும் ஜுன்ஜே ஹியூன் அப்படின்றவங்களும் இந்த கதாபாத்திரத்துக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறாங்க. இந்த லவ் கப்பலோட காம்பினேஷன் இந்த ட்ராமா ஹிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே கூட சொல்லலாம். இதில் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபன்னி எக்ஸ்ப்ரெஷன், சங்குடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜுன்ஜே காட்டுற ஹியூமரஸான ரியாக்ஷன்ஸும், ஒவ்வொரு முறையும் காதலில் விழற அந்த சீன்ஸும் நமக்கு மிகவும் பிடித்தமான முறையில் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு நகைச்சுவையான ஹியூமரஸ் நிறைஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆகிற இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போக போக ரொம்பவே டீப்பான க்ளோஸான ஒரு லவ்வாக மாறுது. போக போக ஜுன்ஜே ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப டெடிக்கேட்டடான கப்பலோட ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனும் பாஸ்டில் நடந்த அந்த ஒரு லவ் ஸ்டோரியோட சுச்சுவேஷனையும் கம்பைன் பண்ணி ஒரே லெவல் ஆஃப் லவ் லைனில் கொண்டு வந்துடுறாங்க. ஆஸ் யூஷுவல் அதர் வேர்ல்டு ட்ராமாஸை கம்பேர் பண்ணும்போது கொரியன் கொஞ்சம் ஸ்லோவாகவே நகரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த ஒரு 20 எபிசோட்ஸுக்குள்ள அவங்க சொல்ல நினைச்ச எல்லா ஒரு விஷயத்தையும் ரொம்பவே அழகான ஒரு ரொமான்டிக்கான ட்ராமாவாக நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு. மிகவும் ஃபன்னியான சீன்ஸ் மற்றும் ரொமான்டிக் சீன்ஸ் நினைச்ச இந்த ட்ராமா உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். ஒரு ஸ்டோரியாக ஒரு ட்ராமாவாக மட்டும் இல்லாமல் விதிவசத்தால் இணையும் இரண்டு லவ் பேர்ஸ் உடைய ஸ்டோரியை மிகவும் அழகாக காட்டப்பட்டிருக்கு. முதல் ஹாஃபில் ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருந்தாலும் இந்த ட்ராமா இரண்டாவது பாதியில் தன்னுடைய ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுது. எல்லா கேரக்டர்ஸும் அப்போ தான் புரியவே ஆரம்பிக்குது. இந்த ட்ராமாவில் நடிச்சிருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மற்றும் இந்த ஸ்டோரி லைன் இதுக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு ரொமான்டிக்கான லவ் ட்ராமா. லீ மின்ஹோவும் ஜுன்ஜியும் ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஹியூமரஸ், ஹார்ட் பிரேக், எல்லா விதமான ஃபன் ஃபீலிங் மூமெண்ட்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு பர்ஃபெக்டான பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஸோ லெஜண்ட் ஆஃப் த ப்ளூ சி அப்படின்றது ஒரு சிம்பிளி சூப்பர் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அண்ட் நம்மளோட குயின் இண்டிஸ் ட்ராமா ரிவ்யூவில் இதுக்கு கொடுக்க போகிற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/10. ஸோ ஓகே ட்ராமா லவர்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக அவங்களாம் பார்க்க வேண்டிய ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் லவ் ஸ்டோரி.